மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் திட்டத்திற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுபற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவிகள் உயர்கல்வி படிப்பதை உறுதி செய்யும் வகையில் மாதம் 1000 ரூபாய் அவர்கள் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படும் என பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்திற்காக 698 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அனைத்து கல்லூரிகளிலும் விண்ணப்பங்களை பதிவு செய்ய அறிவுறுத்தப்பட்டு அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்போது இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கான வழிகாட்டுதல்களை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து சமூக நலத்துறை செயலர் வெளியிட்டுள்ள அரசாணையில் மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டத்தை செயல்படுத்த பொறுப்பு அதிகாரியாக சமூக நலத்துறை இயக்குநர் நியமிக்கப்படுகிறார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளியில் படித்து தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்பவராக இருக்க வேண்டும். அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு முடித்து டிப்ளமோ ITI படிப்புகளில் சேர்ந்தவர்களுக்கும் இந்த திட்டம் பொருந்தும். வேறு மாநிலத்தில் இருந்து எல்லை தாண்டி வந்து படிக்கும் மாணவிகளுக்கு இந்த திட்டம் பொருந்தாது. உயர்கல்வி என்றால் கலை மற்றும் அறிவியல், தொழிற்கல்வி படிப்புகள், பாராமெடிக்கல், பட்டயம், ITI ஒருங்கிணைந்த முதுநிலை கல்வி என அனைத்துக்கும் பொருந்தும். முதல் உயர்கல்விக்கு மட்டுமே உதவித்தொகை பெற முடியும். ஒருங்கிணைந்த முதுநிலை கல்வி படிக்கும் மாணவிகளுக்கு முதல் 3 ஆண்டுகளுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படும். தொலைநிலை கல்வியில் உயர்கல்வி, அங்கீகரிக்கப்படாத கல்வி நிறுவனங்களில் உயர்கல்வி பயின்றால் இத்திட்டத்தில் பயன்பெற இயலாது. பாலிடெக்னிக் படிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள், ITI சான்றிதழ் படிப்புகளுக்கு குறைந்தபட்சம் 1 ஆண்டு உதவித்தொகை பெற முடியும். கலை அறிவியல் பட்டப்படிப்புகளுக்கு 3 ஆண்டுகள், பொறியியல் பட்டப்படிப்பிற்கு 4 ஆண்டுகள், வேளாண் படிப்புகளுக்கு 4 ஆண்டுகள், மருத்துவம் 5 ஆண்டுகள், சட்டம் மற்றும் பாராமெடிக்கல் படிப்புகளுக்கு 3 முதல் 5 ஆண்டுகள் வரை உதவித்தொகை பெற முடியும். இந்த உதவித்தொகையை பெற ஆதார் எண் கட்டாயம். பயன்பெற விரும்பும் தகுதியான மாணவிகள் தாங்களாகவே ஆன்லைனில் பதிவு செய்யலாம் அல்லது கல்லூரி வாயிலாக பதிவு செய்யலாம். இந்த திட்டம் தொடர்பான தகவல்கள் மற்றும் கோரிக்கைகளுக்கு ஆன்லைன் மூலம் பதிவு செய்யலாம். திட்டம் செயல்பாட்டிற்கு வந்தவுடன் ஒவ்வொரு மாதமும் 7ஆம் தேதி மாணவிகளின் வங்கிக் கணக்கில் 1000 ரூபாய் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உங்கள் குழந்தையை